இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மர்மக்கலை தெரிஞ்ச வைத்தியர் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த கலையை பயன்படுத்தி ஜனங்களுக்கு ஊர் ஊரா போய் இலவசமா வைத்தியம் பார்த்து வந்தாரு. அப்போ ஒரு நாள் அவர் ஒரு குறிப்பிட்ட ஊருக்காக போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட போய்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அவரை பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் இடையில அவரை பார்த்தாரு. அவருக்கு ஒரு வியாதி இருந்தது. அப்ப அதை அவரு அந்த வைத்தியத்தை சொல்லி இதை எனக்கு சோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவரு சோகப்படுத்தினார். அப்ப சோகப்படுத்தின உடனே இவர் சொன்னாரு, இவர் தான் அந்த ஊருக்கு போகணுங்கிற ஒரு நோக்கத்துல போய்கிட்டு இருக்கிறாரு, அதனால அவர்கிட்ட வந்து சொன்னாரு இதை யார்ட்டையும் போய் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரும் போயிட்டாரு. ஊருக்கு போன உடனே அவர்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, எப்படிடா இது உனக்கு சோகமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் அந்த வைத்தியர் சொன்னதை மறந்துட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு, இவர் தான் எனக்கு சோகம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் அவர் எங்கடா பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துக்கு இவரை தேடி வந்துட்டாங்க. இவரை தேடி வந்ததுனால இவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு அது இவருக்கு ஒரு தடையா அமைஞ்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில அதே மாதிரிதான் பாருங்க. நம்ம வந்து நல்லதான செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறது பல நேரங்கள்ல பலருக்கு தடையா அமைஞ்சிருது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போதும் அனைவருக்கு வியாதிய அவரு சுகப்படுத்தி அவங்ககிட்ட சொன்னது இதே மாதிரி ஒரு நோக்கத்துலதான். என்ன சொன்னாரு, அவங்ககிட்ட அதை யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கும் இதே மாதிரி ஒரு காரணம். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, நீ வலதுபுறமும் சாயாத இடதுபுறமும் சாயாத அப்படின்னு சொல்லிதான் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம செய்யற ஒரு நல்ல விஷயம் கூட அவருடைய நோக்கத்துக்கு தடையாக அமைந்து விடுகிறது. அதனால அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற கட்டளையின்படி நாம் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் அவரை நோக்கி பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். அப்படிப்பட்ட ஓட்டத்தை கர்த்தர் நமக்கு அருளுவாராக. ஆமென்.